இன்றைக்கு நாங்கள் கேகேஸ் பீச்சுக்கு போய் அதால் அப்படியே மிக்கி மாசையும் பார்த்துட்டு காங்கேசந்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் புயரத்தில் பயணம் பண்ணாங்க. கோட்டை பார்த்துட்டு நூலகத்தையும் பார்த்துட்டு தியேட்டருக்கும் போய் படமும் பார்த்துட்டு ரியோ ஐஸ்கிரீமுக்கும் போயிட்டு இங்கே பூங்காவுக்கு வந்து தியானினாங்க. சந்தோஷமாக இருந்தது. வணக்கம். நாங்கள் தற்பொழுது மாணவர்களுக்கான வகுப்பறை சார்ந்த கற்றலை தவிர்த்து சுவரில்லா வகுப்பறை திட்டத்தின் ஊடாக புதுமடம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலிருந்து மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு சகிதம் பேருந்து வழியாக காங்கேசந்துறை கடற்கரைக்கு வருகை தந்திருக்கின்றோம். மாணவர்களின் கற்பியானது வகுப்பறைக்குள் அடக்கப்பட்டு அவர்களுக்கு முறை சார்ந்த கல்விகள் நடைமுறையில் இருக்கின்றது. நாங்கள் அதை தவிர்த்து சுவரில்லா வகுப்பறையை ஆரம்பிக்கும் முகமாக அவர்களை மகளூட்டும் செயற்பாடுகளை, உள ரீதியான வெளிப்பாடுகளை ஏற்படுத்தும் நோக்கோடு ஒரு மகிழ்ச்சியான கற்றலுக்கு நாங்கள் வித்திட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அவர்களின் சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு இடம் அளிக்கும் வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்றோம். புதுமடம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வன் பாடசாலையினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து எமது பாடசாலையிலிருந்து முதல் கட்டமாக இன்று கேகேஎஸ் பீச்சுக்கு வந்திருக்கின்றோம். கேகேஎஸ் பீச்சிலே மாணவர்களுடன் அவருடைய அந்த உண்மையான நிலைமையுடன் அவர்கள் விளையாடுகின்ற பொழுது பார்க்க ஆனந்தமாக இருக்கின்றது. மாணவர்களும் ஆனந்தமாக இருக்கின்ற காட்சி எமக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. எமது மாணவர்கள் இப்பொழுது புகையிரத பயணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷமாக அவர்களுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கேகேஎஸ் புகையிரத நிலையத்திலிருந்து தற்பொழுது யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை நோக்கி எமது மாணவர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். நூலகம் என்று சொன்னா நூல்கள் இருக்கிற ஒரு இருப்பிடம், வீடு. சரியா, நூல்கள் இருக்கிற வீடு. ஏன் நூல்கள் அங்க இருக்கு? ஓ, எத்தனை பேர் புத்தகங்கள், கதை புத்தகங்கள், அறிவுசார் புத்தகங்கள் வாசிக்கிற நீங்கள்? ஓ, யாருக்கு விருப்பம் வாசிக்கிறதுக்கு? விருப்பம். அப்ப இது அம்மாக்கள் எல்லாம் புத்தகம் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தரவியோ? ஓ, அங்கண்டா நாங்கள் அங்கண்ட அறிவை வளர்த்து கொள்ள வேணும். புத்தகங்களை நாங்கள் தேடி தேடி படிக்க வேணும். சரியல்ல, சின்ன பிள்ளைகள கதை புத்தகத்துலேருந்து நொடியல் கதைகள் ஆங்கில அறிவுகளை வளர்த்துக்கிறோம். சின்ன சின்ன சொற்கள் எல்லாம் நிறைய இருக்கு.
தேடி 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 என்ன செய்யணும் நாங்கள் படிக்கணும். பக்கத்தில் இருக்கிற சிநேத பிள்ளையிட்ட புத்தகம் பண்ணி படிக்கணும், இல்லை நூலகத்துக்கு வந்து படிக்கணும். அமைதியாக இருந்து நாங்கள் அறிவியல் சார்ந்த விடயங்கள், சிறுவர்களுக்கு தேவையான உங்களோட பாட நூல் எழுதுற விசேட செயல்பாடு அதுகள் எல்லாத்தையும் எழுதி இந்த தொங்கு நூலக செயல்பாடு நீங்க கட்டி விடலாம். கிழமைக்கு கிழமை மாத்தி மாத்தி கொண்டு கட்டலாம், எல்லாம் மாறத்து கொடுக்க. அப்படி நீங்க உனது கட்டையில் என்ன நடக்கும், உங்களுடைய வாசிப்பாற்றல் வலுப்படுத்த படம் செய்வீங்களா? வகுப்புல ஒவ்வொரு வகுப்புலையும் செய்யலாம். தொங்கு நூலக செயல்பாடு நாங்க சின்ன இருக்கும் அந்த பழங்களில மிருகங்கள் அப்படி அந்த செய்ப்பில கொஞ்சம் செய்து வச்சிருக்கிறோம். நீங்க வகுப்பு சொல்லைகளை உங்களுக்கு கட்டாயம் பாட ரீதியாக எல்லாம் அறிக்கை சார்ந்த விடயங்கள் ஏனைய விடயங்களை தொங்க விடலாம். அப்படி நீங்க தேடி தேடி பெற்று கொண்டு வந்து கட்டைகளை உங்களுக்கும் வாசிப்பாற்றல் வலுப்படும், பல அறிக்கை சார்ந்த விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. செய்வீங்களா? ஓ, இது ஒல்லாந்தர் காலங்கள்ல கட்டப்பட்ட ஐங்கோண வடிவமான ஒரு பகுதி. இதுல வந்து மூணு நாலு பக்கம் வந்து என்ன செய்திருக்கு, அகழியல் வெட்டி இதுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் போட்டுருக்கு. முந்தி சண்டியல் இல்லாதாலையும் பாதுகாத்துக் கொள்றதுக்காண்டி மன்னர்கள் இது அமைச்சு வாழ்ந்த இடம் தான் கோட்டை. சரியா? அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நடந்து வெளியிலோ அது சாய்தளம் மாதிரி வச்சிருக்க. அந்த சாய்தளம் வந்து முந்தைய சண்டை காலங்களில் வந்து அவங்க அந்த படைய கலங்களை வந்து மேலே ஓ பீரங்கியல் அப்படியான கலங்களை வந்து மேலே கொண்டே சண்டைக்கு ஆயுதப்படுத்துறதுக்காக அந்த சாய்தளம் கொண்டு போகிற இலகுப்படுத்துறதுக்காண்டி உயரமாக சாய்தளமாக வச்சிருந்தது. இப்போ நாங்கள் என் சாய்தளங்களை பாவிக்கிறோம்னு சொன்னாங்க. வேலையில இலகுவாக்குறதுக்கு சாய்தளங்களை வச்சுக்கிறாது. வேறு என்னது வச்சுக்கிறோம்? சாய்தளம் அப்படி சரிஞ்சு போகிறது. ஓ, இப்போ மாற்றுத்திறனாளிகளும் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவங்க எங்களை போல ஏற மாட்டாங்க தானே. அவங்க அந்த வாகனங்களை நாங்கள் சரிவாக கொண்டு போய் அவங்கள வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியதாக அவங்களோட வேலையை சிரமமின்றி செய்யக்கூடியதாக தான் இந்த சாயதளம் அமைஞ்சிருக்கு. சரியோ? இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து. எங்கள்ட பாரம்பரியம் கலாச்சாரங்கள்ட பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து தான் இது. சரியில்லை? இது குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஆக்கிரமிச்சு இருந்தவன். இப்போ விடுபட்டு தான் மக்களை பார்க்க விட்டுருக்கிறோம். முந்தியெல்லாம் நாங்கள் இதுக்கு வரையலாது. இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் உங்களோட சின்ன பிள்ளைகளை உங்களோட பெண் வளர்ந்தது புறம் எல்லாம் இங்கே எல்லாம் பார்க்க வரையில. அப்போ எல்லாம் இதெல்லாம் பாதுகாப்பு வலயங்கள் போடப்பட்டு இதெல்லாம் பார்க்க முடியாமல் தடை செய்யப்பட்டிருந்தது.
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்பொழுது யாழ்ப்பாணம் பியோ ஐஸ்கிரீம் அகத்துக்கு வருக தந்திருக்கின்றோம். இன்றைய பயணமானது நமது கல்வி முறையிலே பல இன்னல்களையும் பல இடர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மழலை செல்வங்களை நாம் வெளியிலே கொண்டு வரும் முகமாக ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். எமது அதிபரின் வேண்டுகோளுக்கு அமைவாக காலை 6:30 தொடங்கிய எமது பயணமானது பாடசாலையிலிருந்து காங்கேசந்துறை வரை பேருந்திலும் அங்கிருந்து வைரதள்ளியம் ஊடாக யாழ்ப்பாணத்தையும் அங்கிருந்து நாம் பல இடங்களை தரிசிக்கும் முகமாக யாழ்ப்பாணம் பழமை வாய்ந்த கோட்டையையும் மாணவர்களின் வாசிப்பை மேம்படுத்தும் நோக்கோடும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் முகமாகவும் நாங்கள் பொது நூலகம் மற்றும் பொழுதுபோக்கு இடமான நமது நேப்பா மைதானம் போன்ற இடங்களையும் தரிசித்து நிறைவாக நாங்கள் நமது பயணத்தின் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை கொண்டாடும் முகமாக யோகா வருக தந்திருக்கிறோம். இந்த வகையிலே நமது மாணவர்களானவர்கள் கடந்த 2 வருட காலமாக பல தொற்று நோய்களினாலே வீடுகளிலும் பாடசாலையிலும் அடக்கப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட முறையிலே வகுப்பறை கல்வியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நமது மழலைகள் வெளியில் சென்று நமது சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கின்ற வகையிலே நாம் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்விற்காக எமக்கு சிறு அன்பளிப்பு நிதியினை வழங்கிய பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்ற சுந்தர்லிங்கம் நிர்மலா தேவியின் மகள் சுதர்சினியின் பிறந்தநாள் நினைவாக அவர்கள் வழங்க இருக்கும் இந்த நன்கொடை நிதி மூலம் நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். அந்த வகையிலே கேகேபி இளைஞர் கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு முதலில் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சுதர்சினி அவர்கள் பல காலம் பல சிலைகளையும் பெற்று மூடி வாழ்க வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த பாடசாலை சமூகம் சார்பாகவும் இந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் கேகேபி இளைஞர் கழகம் சார்பாகவும் நன்றி கூறிக்கொண்டு தினம் எமது பாடசாலை மாணவர்கள் சிறியொரு ஜாலி நகரத்தை அன்றிய ஒரு கல்வி சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தவர்கள் அவர்களுடன் ரியோ ஐஸ்கிரீம் குடித்தது கூட மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதை விட இப்போ தற்பொழுது நல்லூரில் நிற்கின்றோம். நல்லூரில் அவர்கள் விளையாடி கொண்டிருந்ததை பார்க்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருந்தது. மீண்டும் நாங்கள் ஓல் பார்க்குக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகத்தில் சுவரில்லா வகுப்பறை என்ற ஒரு புதிய சேதத்தின் ஊடாக பாடசாலை சிறுவர்களை மையப்படுத்திய ஒரு சுற்றுலா நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அந்த வகையில் புதுமடம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை சிறார்களை உள்ளடக்கி இங்கு நாங்கள் வரைய வந்திருக்கின்றோம். ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்பொழுது வரை யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகவும் முக்கியமான அல்லது பிரசித்தி பெற்ற இடங்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இங்கே இப்போ காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறார்களினுடைய மகிழ்ச்சி நிறைந்த விதத்திலான செயற்பாடுகளை காணக்கூடியதாக அதே நேரம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தியேட்டருக்கு போயிருக்கிறோம். அதே நேரம் கேகேஎஸில் போய் குளிச்சிருக்கிறோம். நல்லூருக்கு போயிருக்கிறோம். ரியோவுக்கு போயிருக்கிறோம். இப்போ புகையிரதத்திலிருந்து இறங்கி யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதெல்லாம் பாக்கிக்கல வந்து சில நேரம் எங்களுக்கு எங்களுடைய சிறு வயதிலேயே இப்படி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கலாமா என்று சொல்லி யோசிக்கிறோம். உண்மையாக இது ஒரு தார்ப்பரியமான ஒரு சேத்திரம்னு தான் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் சிறுவர்கள் வந்து இந்த COVID-19 மற்றும் இந்த லாக்டவுன் அதுகளால் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதாலேயும் அதே நேரம் பொருளாதார நெருக்கடி அல்லது பொருளாதார சிக்கலினால் தங்களுடைய அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இப்படி பிள்ளைகளை வந்து கூட்டிக் கொண்டு வந்தது உண்மையிலேயே என்னுடைய தனிப்பட்ட விதத்திலே நல்ல ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரம் அவளுடைய சிறு பெற்றோர்களும் இவர்களுக்கு ஆதரவாக இன்று சனிக்கிழமை வந்திருக்கிறார்கள். ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பிள்ளைகளின் உளத்தை சந்தோஷப்படுத்துவதுதான் யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று இந்த கள அனுபவத்தின் ஊடாக குறிப்பிடும் போது உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என்று சொன்னால் பிள்ளைகளுடைய இந்த உண்மையான ஒரு அகசிரிப்பு எங்களுக்கு இந்த இன்றைய நாள் முழுவதும் ஒரு மிகவும் பூரணத்துவம் அடைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் ஜப்னா கேகேபி ஜித் கிளப்பின் ஊடாக
எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், புதுமடம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வன் பாடசாலை மாணவர்கள், சிறிய ஒரு கல்வி சுற்றுலா ஒன்றை நாங்கள் அந்த மாணவர்களுக்கான ஒரு வெளிச்சூழலை காட்டு முகமாக ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கல்வி சுற்றுலாவின் ஒரு அங்கமாக இப்பொழுது நாங்கள் பழைய பூங்காவிலே நிற்கின்றோம். பழைய பூங்காவிலே மாணவர்களுடன் ஆடி பாடுகின்ற பொழுது ஒரு சந்தோஷமத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. நாங்கள் இன்றைய கல்வி சுற்றுலாவில் முதலாவது நிகழ்வாக கேகேஎஸ் பீச்சுக்கு போயிருந்தோம். கேகேஎஸ் பீச்சிலிருந்து புகையிரத பயணம் மேற்கொண்டு ஜால் புகையிரத நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு சென்றிருந்தோம். அதை விட நல்லூர் கோவிலுக்கு சென்றிருந்தோம். அதை விட எங்களுடைய லைப்ரரி, ஆசியாவின் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரியில் போய் இருந்து அவனுடைய அந்த புத்தகங்களுடைய தொகைகளை பார்த்து மாணவர்கள் ஆச்சரியப்பட்ட சந்தர்ப்பங்களை நான் நேடியாக பார்த்திருந்தேன். இவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக மாணவர்களே ஒரு பாரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம் என நான் நம்பி இந்த கல்வி சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருந்தேன். நன்றி. சில இடங்களுக்கு சென்றால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. யாழ்ப்பாணம் கோட்டை, அங்கே அங்களுக்கு தேவையான கல்வி உடையங்களை அருந்திருக்காங்க. ஒல்லாண்டு ஐங்கோல வடிவில் கட்டப்பட்டார். அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிகாலை எமது கல்வி சுற்றுலா காலை 6:30 ஆரம்பமாகியது. இந்த விடயத்தினை மேற்கொண்ட எமது அதிபர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, மேலும் எமது பிரதேச சபை உறுப்பினர் மதிப்புக்குரிய மிஸ் வதனி மிஸ் அவர்களுக்கும் நமது கேகேபி அண்ணா அவர்களுக்கும் இன்றைய சுற்றுலாவுக்கான நிதி உதவியை வழங்கியவர்களுக்கும் நமது நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய நாள் விடயமானது இந்த பிள்ளைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதை விட எத்தனையோ மாணவர்கள் இன்று கடற்கரைகளும் மற்றது புகைரதம் தெரியாத இருந்த மாணவர்களுக்கு இன்று முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகின்றோம். மேலும் எமது ஜாழ் மாவட்டத்திலே பெருமையாக இருக்கின்ற நூலகமானது இன்று பிள்ளைகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று கோட்டையையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மற்றது திரையரங்குகளும் பிள்ளைகள் பார்க்க முடியாத பிள்ளைகளெல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு பூங்காவிற்கும் வந்து மிகவும் சந்தோஷமாக விளையாடி இருக்கிறார்கள். அது எல்லாவற்றிற்கும் மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு, மது பாடசாலை பிள்ளைகள் இன்னும் மேம்படவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மேலும் மேலும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டு நன்றி உறவிடைவிருந்தேன். நன்றி, வணக்கம்.